இருக்கிறது. அவன் எப்படி அன்னதானம் செய்கிறான் செய்கிறான் அப்படி என்று அப்படி என்று அந்த 2011 படத்தை உருவத்தை மாத்தி மாத்தி இப்ப தங்கமராக சபையில் வந்திருக்கின்றேன். இன்னும் தெரிவிக்கின்றேன், திருதுண்ட பத்தன் மாடம் அந்த திருநெல்வேலி பத்தனாரோ 1000 தங்கமரத்தாடி ஏடி தங்கமரத்தாடி சென்றிருக்கின்றா. ஆமா, அந்த இடத்தில் நாம் மனதை சோதிக்க வேண்டும். சோதிக்க வேண்டும் எப்படி தெரியுமா? சோதிக்க வேண்டும். தங்கமராக மாறி மாறி மும்மூர்த்தி தேவர்களும் தங்கமராக மாறி மாறி வந்திருக்கின்றோம். இப்பொழுது சத்திரம் வந்து விட்டோம். சத்திரம் அந்த சத்திரத்துக்கு அருகாமி அருகாமி அந்த திருதண்டனானவர் அவனுக்கு செய்தி தெரியாது. அவனுக்கு நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? தெரிவிக்கின்றேன். நான் அடுத்த சத்தத்தை கேட்டு கேட்ட உடனே அந்த சன்னியாசப்பட்டவன் ஓடி வருகின்றான். தெரிவிக்கின்ற சட்டத்தை கேட்டவுடன் அந்த தங்கமராக பட்டவன் என்ன தேடி வருகிறார். சற்று சம மண்டபத்தில் அமைந்திருப்போம். அதோ
சாப்பிடுறதில்ல
எடுக்க மாட்டா இருக்குதா ஹலோ டி உன் அங்க வந்து உட்காரதான் சொன்னாரு அவரு வாடா அவங்க ஆள காணும் இதெல்லாம் செஞ்சல இது யாரும் ஒப்பந்த கையாலும் ஒன்னும் அந்த கையால கை கையா நீ முட்டி போட்டு சோறு போட்டாக்கா நான் எப்படி சாப்பிடுறது எல்லாம் அழகா சாதத்தை கையில எடுத்து குனிஞ்சு ஒவ்வொரு அழகா சாதம் வைக்கணும் சரி சாதம் வச்சுட்டு இதோட படிச்சு வச்சுக்க குதிரை வச்சுக்க சரி சாப்பாடு வச்சதெல்லாம் ரைட்டு தச்சனை வச்சுக்கிறியா நாங்க சன்னியாசி போனோம்னா வச்சுக்க நூறு ரூபாய் கொடுப்போம் பெருமாள் மாட்டுக்காரர் ஆண்டவன் தாண்ட வரணும் ஏ நல்லா இருக்காதுடா ஆண்டவன் தாண்ட வரணும் காணிக்கு வச்சு காணிக்கலாம்
போடா காணிக்க வச்சுட்ட ரைட்டு. இப்ப நாங்க சாப்பிடும் போது ஒரு குழந்தையாவது நாங்க சாப்பிடுவோம். கூப்பிடுங்க கூப்பிடுங்க நாங்க அந்த குழந்தைக்கு நாங்க ஒரு வாய் கொடுத்துட்டு நாங்க சாப்பிடுவோம். கொடி நாட்டி இவ்வளவு சொத்து சோக இருந்து நம்ம ஒண்ணுமே எதுவும் பண்ண போறதில்ல. வரக்கூடிய சன்னியாசிகளுக்கு அன்னதானம் செய்யல என்று செய்வீங்க. இதனால ஒரு பாய்க்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் நினைச்சுங்க. அப்படியானா உங்களுக்கு பிள்ளை குறை தீர்க்க வேண்டும். அப்படியானா நான் இதோ இந்த சாதம் அளித்திருக்கின்றீங்களே, இந்த சாதத்தை மூன்று பேர் சேர்ந்து இப்படி சாதம் தருகிறோம். இந்த சாதத்தை சாப்பிட்டு பிறகு ஆண் சன்னதானம் பிறக்கும், உன்னுடைய ராஜ்யம் பிறக்கும். ஏய் பாப்பா கேளு வெங்காட்டினாக்கா, இந்த சாதத்தை மடியேந்தி சாப்பிட்டு ஆனால் உனக்கு ஆன்சர் உண்டாகும். இந்த சாத்தை எடுத்து கொண்டு எங்க வச்சிடாதீங்க, அந்த கழிச்சு பாரு சாத்தை ஒன்னா போயிட்டு கலைஞ்சா ஏய் பாப்பா, ஏய் பாப்பா குடி பண்ண பாப்பா. அந்த பொண்ணு பேர் என்ன கூப்பிடுறான்? ஏய் நம்பரா உக்கார் கீழே எத்தனை மணி சொல்லுவேன் குழந்தைக்கு மேலே விட்ருவோம் கீழே உக்காரு. குழந்தையை தொட்டி நாட்டுவார்கள். யார் இருந்தாலும் அன்னவர்களெல்லாம் குழந்தை எடுத்து வந்து அவர் அவர் கையில் உள்ளதை காணிக்க ஏதாவது கொடுத்துவிட்டு செலுத்திவிட்டு குழந்தையை தாளாற்றலாம். வீட்டுக்கு போகவில்லை குழந்தை தாளாற்றலாம்.
வீட்டுக்கு போக வேண்டாம், குழந்தை தான் சாயம் பண்ணுவாரு. எப்படி போடா வீட்டுக்கு போடா, டேய் இப்படி போடா. கொலை கொட்டுற அப்படிதான் கொலை கொட்டுற இல்ல நான் வந்து கேட்டேன் கொலை கொட்டுறாங்க. என்னமோ இருந்திருந்து இடுப்பு பயங்கரமா வலிக்குது, இடுப்புடையும் நடக்கவே முடியல, ரொம்ப வலிக்குது. ஐயோ என்ன இடுப்பு வலிக்குது. வயிற்றில் இருக்கும் பிள்ளையானது பிள்ளையானது பெரும்பாலியான வெட்டி உழைக்கும் தருணத்தில் என்னால் ஒன்றும் முடியவில்லை முடியவில்லை. இந்த நேரத்தில் எனது பக்கத்தில் இருந்து என்னை பாதுகாத்து அப்படியே இங்கே போக மாட்டேன். வயத்த போறது இங்கே இருக்கிறான். ஏமா பார்த்து போய் ஏமா அப்படியே கால் மாடிக்க அப்படியே போக சொல்லு எல்லாரும் அப்படியே கால் மாடிக்க இப்போ நிறுத்துக்கோ தூங்கட்டா தூங்க என்ன அப்படி போக சொல்லு எல்லாரும் போகிறான் கம்மா கால் மாட்டியா அடிப்போம் அடிப்போம் நல்லா பபுன் கூட போய் உட்காரு போனங்க போ நிலங்க போ நிலங்க
வேற பொண்ணு ஒண்ணுதாங்கக்கா ஆயா கொஞ்சம் ஓரமா அப்புறம் நீ தான் தெரியும் டிவி தாத்தா தாத்தா அங்க பாரு இப்படி போ இந்த பக்கம் போ இப்படி போ பின்னாடி போய் பக்கம் போ வாஸ்டே போயிட்டு போலது விட்டா நீ போ டிவி எல்லாம் போட்டா தான் வரும் அப்புறம் போ மேல போயிட்டு மேல போயிட்டு போய் போய் மேல போயிடும் போன கூட வந்து எடுப்போம் இந்த பொண்ணுதான் எப்பா வரம் போய் ஏறவா கம்மி தமிழ்நாடு தெரியும் அப்படி அப்படி போயிடுமா அப்படி ஊத்து நான் கொஞ்சம் முன்னாள்
உட்கார் பாப்பா. வருவோம் ஏய் உக்காரா ஏய் உக்காரா.